ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நான் மூணு தக்காளி பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் சோம்பு போட்டுக்கோங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ பாருங்கள், தக்காளி ஃபுல்லாக நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன். இதையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்ருங்க. இதில் கொஞ்சமாக இப்போதைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா 1 நிமிஷம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா, இது எல்லாத்தோடையும் நல்லா இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இறாலும் வெந்துருச்சு. இது சீக்கிரம் குக் ஆயிரும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இதில் ஊற்றிடலாம். இதையும் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இதை நான் மூடி வச்சுட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இறால் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். இப்போ இதோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான இறால் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.